வெல்கம் டு தவா வித் சிவா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய ரெசிபி ஃபிஷ் புட்டு பிரியாணி. செம்ம ஃப்ளேவரா ஒரு ஃபிஷ் புட்டு பிரியாணி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். போன்லெஸ் ஃபிஷ், வெள்ளப்பாறை மீன் இது. நடுவில் உள்ள முள்ளை கரெக்டாக ரிமூவ் பண்ணி கடையிலேருந்தே நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தட்டில் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 살ட், தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நம்ம நல்ல பேஸ்டா எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட இதை மாதிரி விட்டு பியூராக பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபிஷ்ஷை அப்ளை பண்ணலாம். இந்த மசாலாவை இன்னொரு ஃபிஷ்ஷையும் இதே மாதிரி ஃபுல்லாக இந்த மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணி இதை அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மிக்சியில் இஞ்சி, பூண்டு, புதினா இலை, மல்லி இலை, பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தவா வச்சு ஜஸ்ட் ஹீட் பண்ணி முடிஞ்சதும் இதில் 3 to 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதை நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபிஷ் நல்ல மசாலா ஊறிடுச்சு. இது பார்த்தாலே தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பீஸையும் நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாவ், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீஸை நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம புட்டுக்குள்ளே லேயர் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதே ஆயிலில் 2 ஆனியன், நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் ஆயில் வந்து நல்லா ஆனியனில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஆனியனை. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், 100 கிராம் தயிர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மசாலா கூட இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபுல் ட்ரையாக வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு, இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மசாலா ஃபுல்லாக இந்த ஃபிஷ்ஷில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் புட்டுக்கு ரெடி பண்ணலாம். 2 கப் புட்டு மாவு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரெடிமேடாகவே நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். இதில் தேவையான அளவு உப்பு, தண்ணி விட்டு நம்ம புட்டுக்கு உண்டானதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஆக்சுவலி அதை ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணுற போது தெரியும். இதை ஜஸ்ட் நம்ம அமுக்கி பார்த்து இதில் விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கொழக்கட்டை சைஸில் இது இருக்கணும், உடையக்கூடாது.
ஸ்பிரிக்டட் கேரட், புதினா இலை, ப்ரௌன் ஆனியன், நல்லா ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம், பிரியாணி லெசன்ஸ். இது இல்லை அப்படின்னா இங்கே பைனாப்பிள் லெசன்ஸ் கூட போட்டுக்கலாம். எனக்கு இங்கே கிடச்சிது பிரியாணி லெசன்ஸ், ஸோ அதனால் இந்த ஃப்ளேவருக்காக இதே நான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் துருவல் இதுவும் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2-3 tablespoons அண்ட் கீ 1 tablespoon போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மல்லியிலை மறந்துட்டேன், ஸோ மல்லியிலையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புட்டு குழலில் லேயர் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போடலாம், ரெண்டாவது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை போடலாம், அதுக்கப்புறமா ஃபிஷ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவோட கலந்த ஃபிஷ்ஷை போடலாம், அதுக்கு மேலே கோகோனட். நம்ம நார்மலாக புட்டு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், பட் லேயர் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக கோகோனட் போட்டுக்கலாம் மேலே. கோகோனட் போட்டாச்சு. இப்போ இதை மூடி நம்ம தண்ணி விட்டு புட்டு குழலில் வச்சிடலாம். இதில் வந்து நல்ல புகை வரணும், ஸ்டீம் வந்து பயங்கரமாக வெளியில் வரும். நார்மல் புட்டுக்கு வந்து ஒரு 5 minutes இருந்தால் போதும், அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ரெடி ஆகிருக்கணும். இப்போ நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம் புட்டை. வாவ், சூப்பர், நல்ல லேயரோட ஃபிஷ்ஷோட ஸ்டஃப் நல்லா தெரியும், நல்ல வெந்திருக்குது. ஆக்சுவலி புட்டு வாசனையே கம கமன்னு செம்மையாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு தடவையும் லேயர் அடித்து நம்ம புட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். அந்த புட்டும் ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு புட்டு வந்து உடைக்காமல் எடுத்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு சூப்பராக இருக்கும். செம்மையாக வந்துடுச்சு நம்ம ஃபிஷ் புட்டு பிரியாணி. நல்ல ஒரு ஃப்ளேவர், நம்ம எல்லாருக்குமே பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். இது ஒரு புட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி. இது இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறதுக்காக அண்ணன் ராம் வந்திருக்காங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு அண்ணன் ராம் கிட்ட கேட்கலாம். பிரியாணி வந்து நிறைய பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த புட்டு இதில் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம். அது வந்து ஃபிஷ்ஷு வச்சுட்டு பிரியாணி ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தவா வித் சிவா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.